நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ ஆறாவது பாடம் பார்க்க போறோம். அது பேரு தமிழ்நாடு. தமிழ்நாடு பத்தி இங்க இந்த லெசன்ல வந்து யார் யார் ஆட்சி செஞ்சார்கள், தமிழ்நாடுன்றது எப்படி இருந்தது அப்படின்ற இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் நாடு. பாரக்கே இந்தியாவின் பிராச்சீன ராஜ்யமே, பிராச்சீன பழைய ராஜ்யமே, ஸ்டேட்ஸ்ல ஏக் ஹே, ஒன்றுதான் தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாடு. இஸ்கா இதனுடைய இத்திஹாஸ் பி, இத்திஹாஸ்னா ஹிஸ்டரி, ஹிஸ்டரியும் காஃபி கொஞ்சம் லம்பா, அவுர் லம்பானா பெருசு, அவுர் பிராச்சீன ஹே வெறும் பழங்காலத்தது. இஸ் ராஜ்யமே இந்த ஸ்டேட்ல வாஸ்துக்கலா, வாஸ்து சாஸ்திரம் சொல்றோமே வாஸ்துக்கலா, கே சுந்தர் நாமூனி, சுந்தர் அழகான, நமூனி அப்படின்னு சொன்னா மாடல். சோ இந்த வாஸ்து, நம்ம இந்த தமிழ்நாட்டில் வாஸ்து கலான்ற ஒரு சாஸ்திரத்தை கண்டுபிடித்தாங்க. அது எப்படி ரொம்ப அழகா இருக்குமா, சங்கீத சங்கீதத்தையும் நிறுத்தியன்னா டான்ஸ். அவர் பிராச்சீன ரித்தி ரிவாஸ் கே, இந்த ரித்தி ரிவாஸ்ன்னா ஒரு கஸ்டம்ஸ், ஒரு பிஹேவியர்ஸ், ஒரு ஒழுக்கங்கள், அந்த மாதிரி இதுதான் இந்த ரித்தி ரிவாஸ் கே. தர்ஷன் கர் சக்தே, அப்ப பார்க்க முடிகிறது இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பார்க்க முடியுது. இஸ் ராஜ்யமே இந்த ஸ்டேட்ல வாஸ்துக்கலா கே, வாஸ்துக்கலாவின் சுந்தர் நமூனே அழகான ஒரு மாடல், மற்றும் சங்கீதம், சங்கீதம் நிருத்யம்னா டான்ஸ். அவர் பிராச்சீன ரீதி ரிவாஸ், பிராச்சீன பழைய, ரித்தி ரிவாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஒழுக்கங்கள், இந்த கஸ்டம்ஸ். கே தர்ஷன் கர் சக்தேக, இதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்னி சம்ஸ்கிருதி தன்னுடைய கல்ச்சர், அவர் சபியதா, சபியதா அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான கஸ்டம். கே காரன் இந்த ஒரு இதுக்காகவே பாரத் மே இந்தியாவில் இஸ்கா இதனுடைய விசேஷ்தான் ஹே, இதுக்கு ஒரு இதுக்கான ஒரு பெரிய ஸ்டேட்டஸே உருவாச்சு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே உருவாச்சு. பல்லவ ராஜாவும்னே, பல்லவ ராஜாக்கள் திராவிட ஷைலி மே, திராவிட ஸ்டைல், ஸ்டைல் தான் ஷைலி. கை விஷால், பல பெரிய விஷால்னா பெரிய, ஏவம் மற்றும் சுந்தர் அழகான மந்திர் கோவில் யஹா பன்வாயே, அதாவது பல்லவ ராஜாக்கள் டிராவிட் ஸ்டைலில், டிராவிடியன் ஸ்டைலில் பல பரந்த விரிந்த, அதான் விஷால், ஏவம் மற்றும் அழகான மந்திர்னா கோவில்களை யஹா இங்கே பனுவாயே கட்டினார்கள். அடுத்து ஏ மந்திர் இந்த கோவில்கள், வாஸ்துக்கலாக்கே பேஜோட் நமூனே மானா ஜாத்தே ஹே, இந்த கோவில்கள் அனைத்தும் வாஸ்துக்கலாக்கே பேஜோடுனா ஈடு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நமூனே மாடல் மானே ஜாத்தே ஹே, எங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாடல்ஸ், கோவில்களுடைய மாடல்கள் சிறந்ததாக இருக்கும். பல்லவ் ராஜாவும் கே பாத், பல்லவ ராஜாக்களுக்கு பிறகு சோல் சாலுக்கிய பாண்டிய ஜெய்சே ராஜாவும் கா ஷாசன் ரஹா, பல்லவ ராஜாக்களுக்கு பிறகு சோல் சோழர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள்
ஜெய்சே போன்ற ராஜா ஓம் ராஜா ஓம்னா ராஜாக்கள் கா ராஜாக்களுடைய ஆட்சி செய்து வந்தார்கள் தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமாக பாரத் மே இந்தியாவில் விதேசியம் கா விதேசியம்னா ஃபாரினர்ஸ் விதேசியம் கான்னா ஃபாரினர்ஸ் உடைய ஆகமன் ஹோனே லகா ஆகமன்னா ஃபாரினர்ஸ் ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருந்தார்கள் ஆகமன்னா வருகை ஹோனே லகா வருகை அதாவது வந்துட்டே இருந்தார்கள்ன்றது தான் அதோடைய அர்த்தம் இஸ்கா பிரபாவ் இதனால தமிழ்நாடு பர்பி படா தமிழ்நாடு மேலையும் விழுந்தது இசசே இதனால ஸ்வதேசி ராஜாவும் கா ஷாசன் சமாப்த் ஹுவா இதனால நம் நாட்டுடைய ராஜாக்களா ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்தது என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்வதேசி ராஜாவும்னா நம் நாட்டு ராஜாக்கள் கா ஷாசன் அப்படின்னு சொன்னா ரூல் சமாப்த் ஹுவா முடிவடைந்தது இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம் தமிழ்நாடு கி ராஜ்தானி சென்னை ஹே தமிழ்நாட்டின் தமிழ்நாடு கி ராஜ்தானி கேபிட்டல் தலைநகரம் சென்னை ஹே சென்னை பஹலே இதுக்கு முன்பு இதுன்னு சொன்னா இந்த நகரம் மச்சுவாரோம் கி பஸ்தீதி மச்சுவாரோம் அப்படின்னு சொன்னா ஃபிஷர்மேன் மீன் பிடிப்பவர்களுக்கு ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன் பிடிப்பாங்க பஸ்தீதி பஸ்தீதின்னா குடியிருப்பாக இருந்தது லேக்கின் ஆனால் ஆஜ் இன்று சார் மகாநகரோமே ஏக இன்னைக்கு நாலு மகாநகரம் மகாநகரம்னா பெரிய சிட்டி அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறோமே அந்த பெரிய சிட்டிஸில் ஒன்று அதான் மே ஏக தமிழ்நாடுமே தமிழ்நாட்டில் சென்னை ஜெய்சே சென்னை போன்ற கை பல படே படே பெரிய பெரிய ஷஹர் ஹே ஷஹர்னு சொன்னால் சிட்டி சிட்டிஸ் இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் இருக்கின்றன அதில் நெக்ஸ்ட் தஞ்சாவூர் தமிழ்நாடுக்கே ஜிலோமே தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் தமிழ்நாடுக்கே ஜிலோமே ஜிலோம்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஜிலோமேன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஏக் ஹே ஒன்று யஹ் இது தான்கே கேத்தோம் தான் சொன்னால் அரிசி தான்கே கேத்தோம் அப்படின்னு சொன்னால் அரிசியால் செய்ய இது பண்ண நிலங்கள் கேத்துன நிலங்கள் சே பர்பூர் ஹே நிறைந்திருக்கிறது இஸ்லியே அதனால யஹ் இது தக்ஷின் கா சவுத்துடைய தான்கா கட்டோரா தான்கா கட்டோரான்னு சொன்னால் இந்த கோடவுன் சொல்றது அதாவது அரிசியின் கோடவுன் சொல்லி சொல்றோம் கஹா ஜாத்தாக சொல்கின்றோம் நெக்ஸ்ட் சங்கீத் பரதநாட்டியம் ஔர் கரகாட்டம் கா ஜென்மஸ்தான் தமிழ்நாடு மானா ஜாத்தா ஹே சங்கீதம் பரதநாட்டியம் மற்றும் கரகாட்டம் கா ஜென்மஸ்தான் பிறந்த இடம் ஜென்மஸ்தான்னா பிறந்த இடம் தமிழ்நாடு மானா ஜாத்தா ஹே தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிறது நாதஸ்வரம் யஹாங் கா பிராச்சீன வாத்திய யந்திர நாதஸ்வரம் இங்கே யஹாங் கா இங்கே இருக்கிற பிராச்சீன் அப்படின்னு சொன்னால் பழைய வாத்திய அப்படின்னா வாசிக்கக்கூடிய யந்திர யந்திரஹன்னா வாத்தியம் இஸ்கோ இதை சுப் அவசரம் பர் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அவசரம்னா நிகழ்ச்சிகள் அதான் நிகழ்ச்சிகளுக்கு பஜாயா ஜாத்தா ஹே வாசிக்கப்படுகிறது பஜாயான்னா வாசிக்கிறது ஆஜ் இன்று
पूरे भारत में इंडिया मुळुवदुम पूरे भारत में ना इंडिया मुळुवदुम नादस्वरम का नादस्वरத்துடைய बोल बाला है बोल बाला है அப்படினு சொன்னா ஃபேமஸா இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்தியா ஃபுல்லா நாதஸ்வரம்னா என்னன்றது தெரியுது தமிழ்நாடு மே தமிழ்நாட்டில் கை பஹாடி பிரதேஷ் ஹே கை பல பஹாடினா மவுண்டன்ஸ் ஹில்ஸ் பிரதேஷ் ஹே இருக்கிற இடங்கள் இருக்கின்றன ஜெய்சே ஜெய்சேன்றது போல கொடைக்கானல் नीलगिरी ஏற்காடு ஏலகிரி और கொல்லிமலை இதுதான் இந்த மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் ஏ இவை பஹாடி பிரதேஷ் இந்த மலை பிரதேசங்கள் இடங்கள் கிரீஷ்ம அப்படினு சொன்னா வெயில் காலம் வாஸ் ஸ்தல் ஹே வாஸ் ஸ்தல்னா வெயில் காலத்துல தங்குற இடமாக இருக்கிறது அதான் வாஸ்தல் அப்படினா தங்கும் இடம் அடுத்து இன்கா பிராக்ருதிக் பிராக்ருதிக் அப்படினு சொன்னா நேச்சுரல் दृश्य दृश्यனா சீன்ஸ் देखने के लिए பார்ப்பதற்கு दूर दूर से பல இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து दूर दूर से பர்யாட்டக் பர்யாட்டக் அப்படினு சொன்னா இவங்க பார்க்கறவங்க आते हैं வருகிறார்கள் தமிழ் பாஷா கா சாஹித்ய बहुत प्राचीन है தமிழ் லாங்குவேஜ் உடைய साहित्य அப்படினு சொன்னா இந்த லிட்டரேச்சர் बहुत प्राचीन है ரொம்பவும் பழசு யா இது பத்தரோத்த பர் அதாவது கல் मिट्टी पूर्व அதாவது நம்ம சொல்வோமே கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொல்றோமே அதுதான் பத்தரோத்த பர் அதாவது கல் தோன்றி मिट्टी पूर्व இந்த மிட்டினா மண் இந்த கல் தோன்றி மண் தோன்றா முன் அப்படினு சொல்றோமே அதுதான் ஜென்மி பிறந்த பாஷா மானி ஜாதி ஹே கருதப்படுகிறது தமிழ் பாஷா கோ தமிழ் பாஷையை பக்தி மார்க் இந்த பக்தி பக்தி வழியாக ஆழ்வாரோம் ஆழ்வார்கள்னு சொல்லி இருக்கறாங்க தமிழ்ல அவங்க ஆழ்வாரோம் நீ கீதம் சே பாட்டுகளால் கீதம் அப்படினு சொன்னா பாட்டு பாட்டுகளால் கீதம் சே சமృద్ధ बनाया சிறந்ததாக்கினார்கள் இஸ் பாஷா கே இந்த மொழியின் பஞ்ச மகாகாவிய ஹே ஐந்து பெரிய காவியங்கள் இருக்கின்றன வே ஹே அவைதான் शिलपदिगारम मणिमेकले जीवक चिंतामणि कुंडल केशी और वलयापति शिलपदिगारम मणिमेकले जीवक चिंतामणि कुंडल केशी वलयापति इदना तमिलुடைய அஞ்சு காப்பியங்கள் தமிழ் கா திருக்குறள் தமிழ் மொழியோட திருக்குறள் விஸ்வவேத விஸ்வம்னா உலகம் வேத அப்படினு சொன்னா உலகத்தின் வேதமாக மானாகயாக திருக்குறள் வந்து உலகத்தோட வேதமாக கருதப்படுகிறது கியோங்கி ஏன்னாக்க இஸ்கே ரச்சைதா இதனுடைய எழுத்தாளர் சந்த் கவி புகழ் வாய்ந்த திருவள்ளுவர் கவி திருவள்ளுவர் ஜாதி जाति ना कैस्ट धर्म அப்படினு சொன்னா ரிலிஜியன் சே இந்த ரிலிஜியனால பரே அமூல்ய விச்சார் இதெல்லாமே சிந்திச்சு எல்லா ரிலிஜியனும் எல்லா கேஸ்டையும் எல்லாமே சிந்திச்சு விச்சார் இஸ் கிரந்த் மே எல்லாமே சிந்திச்சு பொதுவாக இந்த கிரந்தத்துல இந்த புக்ல பிரகட்கியே ஹே சொல்லி இருக்கிறார் तमिलनाडु वास्तव में तमिलनाडु वास्तव में रियलिटी ले रियल ले एक और
आध्यात्मिक स्थल है. आध्यात्मिक ना रिलीजियस, आध्यात्मिक ना रिलीजियस स्पिरिचुअल स्थल है. स्थल ना प्लेस. तमिल भाषा सुसंपन्न और समृद्ध भाषा. सुसंपन्न எல்லாம் நிறைந்த और समृद्ध சிறந்த भाषा है मोरी. इसलिए भारत सरकार ने इंडिया அரசாங்கம் इसे இதற்கு शास्त्रीय भाषा. शास्त्रीय भाषाना क्लासिकल तमिल. அதுதான் செம்மொழி. செம்மொழி தமிழ் கோஷித் கியா ஹே சிறப்பித்ததே. இப்போ ஹிந்தி மே அர்த்த லிக்கி பாடம் முடிஞ்சது. எக்ஸசைசஸ் பார்க்க போறோம். வாஸ்து கலா. வாஸ்து கலா ஹிந்தியோட மீனிங் என்ன? பவன் பனானே கி கலா. பவன் வீடு அல்லது மாளிகை அல்லது பில்டிங். பனானே கி தயாரிக்கிறதுக்கு. கலா கலை. பேசோடு. பேசோடுன்னா ஒரு சிறந்த. அனூட்டா அதோட மீனிங் அனூட்டா. மச்சு ஆரா. மச்சு ஆரான்னா ஃபிஷர்மேன் சொன்னோம். மச்சிலி. மச்சிலின்னா ஃபிஷ். பக்கண்ணே வாலா மீன் பிடிப்பவன். பரியாட்டக் சுத்தி பார்க்கக்கூடிய ஆள். யாத்ரி. வாஸ்தல் வாசம் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடியது. ஸ்தல்னா இடம். ரஹனே கா ஸ்தான் தங்கக்கூடிய இடம். நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ். பிராச்சீன் பழைய. நவீன் புதிய. விஷால்னா அகலமானது. சங்கீர்ன் அப்படின்னு சொன்னா குறுகலான சின்னதான. நெக்ஸ்ட் ஸ்வதேஷ். ஸ்வதேஷ்ன உள்நாடு. பரதேஷ்ன வெளிநாடு. ஜென்ம. ஜென்மன்ன பிறப்பு. மரண் இறப்பு. இப்போ நெக்ஸ்ட் வாக்கியமே பிரயோக் கீஜியே. சோ ஃபர்ஸ்ட் ரிதி ரிவாஜ். ரிதி ரிவாஜ்னா என்ன சொன்னோம்? கல்ச்சர் சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்க, தமிழ்நாடுமே தமிழ்நாட்டில் சங்கீத் நிருத்யம் அவுர். சங்கீதம் நிருத்யம்னா டான்ஸ். மற்றும் பிராச்சீன் பழைய. ரிதி ரிவாஜ் கே இந்த கல்ச்சர் தர்ஷன் கர் சக்தே ஹே. அதாவது நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது சபியதா. சபியதான்னா டிசிப்ளின் ஒழுக்கம் இதெல்லாம் சொல்றோமே அதான். சபியதா கே காரண் இந்த டிசிப்ளின்னால பாரத் மே இந்தியாவில் தமிழ்நாடு கா விசேஷ்தான் ஹே. தமிழ்நாட்டிற்கு ஒரு விசேஷமான ஸ்தான் இடம் இருக்கிறது. ஆகமன். ஆகமன்னா வருகை. தீரே தீரே மெதுவாக. பாரத் மே இந்தியாவில் அங்கிரேசோம் கா அந்நியர்களுடைய ஆகமன் ஹுவா வருகை இருந்தது. நெக்ஸ்ட் ராஜ்தானி. தமிழ்நாடு கி ராஜ்தானி சென்னை ஹே. தமிழ்நாட்டின் தமிழ்நாடு கி ராஜ்தானி தலைநகரம் சென்னை. கிரீஷ்ம வாஸ்தல். கிரீஷ்மன்னா சம்மர். வாஸ்தல்னா தங்குமிடம். சம்மர்ல தங்குமிடம். கொடைக்கனால் நீல்கிரி ஆதி. கொடைக்கனால் நீல்கிரி மற்றும் பல. கிரீஷ்ம வாஸ்தல் ஹே தங்கும் வெயில் காலத்தில் தங்கும் இடங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். இதுக்கு ஃபைவ் ஃபைவ் லைன்ஸா நீங்க எழுதணும். தமிழ்நாடு கே பாரே மே. தமிழ்நாடு பற்றி பாஞ்ச் வாக்கியமே லிக்கியே. ஐந்து வாக்கியத்தில் எழுதுகள். முதல் பாயிண்ட் சொல்றீங்க, பாரத் கே இந்தியாவின் பிராச்சீன் ராஜ்யமே. பிராச்சீன்னா புராதனமான பழைய. ராஜ்யம்னா ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்ல ஏக் ஹே ஒன்றுதான் தமிழ்நாடு. இஸ்கி இதனுடைய ராஜ்தானி தலைநகரம் சென்னை ஹே சென்னை. யஹா இங்கே கை பஹாடி பல
மவுண்டன்ஸ் மலைகள் பிரதேஷ மலை பிரதேசங்கள் உள்ளது இன்கா இதனுடைய பிராகிருதிக் பிராகிருதிக்னா நேச்சுரல் திருஷ்யன்னா சீனரிஸ் देखने के लिए पार्पदर के दूर दूर से पल दूरंगलिलिरुंदे दूर से पर्याटक आते हैं पर्याटक ना इंद पार्पवर्गल वेडिक पार्पवंग सुत्ति ऊर सुत्ति पाक्रावंग टूरिस्ट इवंगना वरु इवंगेल्ला में वरुवार्गल तमिलनाडु में तमिलनाडल कई पल विशाल एवं सुंदर मंदिर है विशाल ना பெரிய பரந்து एवं மற்றும் सुंदर அழகான मंदिर है கோவில்கள் இருக்கிறது वास्तव में रियलिया यह இது आध्यात्मिक आध्यात्मिक ना स्पिरिचुअल स्थल है आन्मीग स्थलम तमिल साहित्य के बारे में साहित्य न लिटरेचर अद पत्ति बारे में आप क्या जानते हैं नींगल एन्ना अरिवीर्गल तमिल भाषा साहित्य तमिल लैंग्वेज उड़े इन द लिटरेचर बहुत रंबवं प्राचीन है पढ़से या इते भाषा पत्तरोत्तर पर मिट्टी पूर्व जन्मी भाषा मानी जाती है या इते भाषा इंद मोरी पत्तरोत्तर कल तोंड्री मिट्टी पूर्व मन तोंड्रा कालम जन्मी भाषा पिरंद मोरी मानी जाती है करद पढ़िकिरदे तमिल भाषा को तमिल लैंग्वेज भक्ति मार्ग के आळ्वारुम द भक्ति वळियाह वरकूडिय आळ्वार्गल ने अवर्गल भक्ति गीतों से द भक्ति पाडल्गळाल समृद्ध बनाया चिरंददाक्किनार्गल इस भाषा के इंद मोड़ीन पांच महाकाव्य है अनिंद महाकाव्यंगल इरकिरते तमिल का तमिलिन तिरुकुरल विश्ववेद माना जाता है विश्ववेद सुनना एनदे उलग पोदुमरई माना जाता है करदप पड़िकिरते गद्यांश को पढ़कर अगर प्रोस पढ़िस्ते प्रश्नों का उत्तर दीजिए अगर पैराग्राफ पढ़िस्ते क्वेश्चंस के आंसर पढ़ने तमिलनाडु की तमिलनाडुन राजधानी कैपिटल चेन्नई है चेन्नई पहले इधर कमुन यह इधे मछुआरों की मछुआरों ना फिशरमैन की अदर फिशरमैन होता है बस्ती बस्ती इन्ना का टा प्लेस कॉलोनी अलग दो कुड़ी रुप थी इरुंदे थे लेकिन आनाल आज इंद्रे भारत के इंडिया विन चार महानगरों में एक है इंद्रे भारत के इंडिया विन चार नाले महानगरों में महानगरों ना मेट्रोपॉलिटन सिटी ले अलग पेरिया सिटी ले एक है ओंड्रे तमिलनाडु में तमिलनाडु चेन्नई जैसे चेन्नई पोंड्रे कई पला बड़े बड़े पेरिया पेरिया शहर है सिटी इरकिरते सिटी से इरकिते फिर भी इरंदालों यहाँ का इंगिरकरे प्राकृतिक सौंदर्य प्राकृतिक न नेचुरल सौंदर्य न ब्यूटी देखते ही बनता है पाकर्द के नल्ला रुकों यहाँ
இங்க சபி பிரகார் எல்லா விதமான ஃபூல் பூக்கள் ஃபல் பழங்கள் ஏவம் மற்றும் தான் பைதா ஹோத்தியாக தான் அப்படின்னு சொன்னா பருப்பு பருப்பு வகைகள் நெல் வகைகள் பைதா ஹோத்தாக உருவாக்குகிறார்கள் தஞ்சாவூர் தமிழ்நாடு கே தமிழ்நாட்டின் ஜிலோமே டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஏக் ஹே ஒன்று யா இது ஜிலா தான் கே கேதோம் சே பர்பூர் ஹே இது ஜிலா யா ஜில்லானா இந்த ஜில்லா இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் கே கேதோம் அதாவது நெல் பயிர்கள் சே இந்த பயிர்களால பர்பூர் ஹே நிறைந்து இருக்கிறது இஸ்லியே இதனால யா இது தக்ஷின் கா சவுத்துடைய தான் கா கட்டோரா தான் அப்படின்னு சொன்னா நெல்லுடைய கட்டோரான்னா கோடவுன்னு கஹா ஜாத்தாக சொல்லப்படுகிறது பேராகிராஃப நல்லா புரிஞ்சுட்டீங்களா இப்போ வந்து க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம் சென்னை பஹலே கைசாத்தா சென்னை முன்னாடி அல்லது முன்பு கைசாத்தா எப்படி இருந்தது சென்னை பஹலே மச்சுவாரோம் கி பஸ்தி தி மச்சுவாரோம்னாக்க என்ன ஃபிஷர்மேனுடைய குடியிருப்பா இருந்தது அதான் பஸ்தின்னா குடியிருப்பு காலனி அல்லது குடியிருப்பு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது தமிழ்நாடு கி தமிழ்நாட்டின் ராஜ்தானி கா நாம் கியா ஹே சோ தமிழ்நாடுடைய கேபிட்டல் என்ன தமிழ்நாடு கி ராஜ்தானி கா நாம் சென்னை ஹே தமிழ்நாட்டின் கேபிட்டல் சென்னை தஞ்சாவூர் கியோ தான் கா கட்டோரா கஹா ஜாத்தா ஹே தஞ்சாவூர் ஏன் தான் கா கட்டோரானா நெல்லுடைய கட்டோரா அப்படின்னு சொன்னா கோடவுன்னு ஏன் சொல்லப்படுகிறது அதுதான் அங்க கேள்வி தஞ்சாவூர் ஜிலா தான் கே கேதோம் சே பர்பூர் ஹே இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் கே கேதோம் அதாவது அரிசி நெல்மணி போன்ற பர்பூர் ஹே நிறைந்திருக்கிறது இஸ்லியே அதனால இசே அதை தான் கா கட்டோரா நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கஹா ஜாத்தாக சொல்கிறோம் அடுத்தது இது லெசன் முடிஞ்சிச்சு ஜஸ்ட் நம்ம பிராக்டிஸுக்காக கேவல் படனே கேலியே ராம் ஃபல் காத்தாக ராம் பழத்தை சாப்பிடுகிறான் நெக்ஸ்ட் ராம் ரோட்டி காத்தாக ராம் ரொட்டிய சாப்பிட்றான் ராம் கோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டூ சென்டென்ஸ் எப்படின்னாக்கா ஜென்ரலாக நம்ம செய்யறது பழம் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாமே ஜென்ரலான ஒரு வார்த்தைகள் ஆனால் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இந்த டைம்ல இதை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோமே அது மாதிரி யூஸ் பண்றது ராம் கோ ராமனுக்கு ஃபல்கானா பழத்தை சாப்பிட சாகியே விரும்புகிறான் ராமன் பழம் விரும்புகிறான் இதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் ராம் கோ ரோட்டி காணி சாகியே ராமன் ரொட்டியை சாப்பிட விரும்புகிறான் இதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம்